வணக்கம், வெல்கம் டு ராக்ஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ரெசிபி, வீட் பரோட்டா. வீட் பரோட்டா பண்ணுறதுக்கு நான் 4 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கும் 2 டேபிள்ஸ்பூன் கம்மியாக மைதா மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் கெட்டி தயிர், 1 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு குக்கிங் ஆயில். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவோடு இப்போ மைதாவையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு சர்க்கரை, 1/2 கப் தயிர், 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தயிர், உப்பு, மாவு எல்லாம் நல்லா கலந்துருச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பரோட்டாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு சாஃப்டாக பிசையிறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நல்லா மாவை நம்ம சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துட்டோம். உங்களுக்கு வேணும்னா வெறும் கோதுமை கூட யூஸ் பண்ணி பரோட்டா பண்ணிக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம பரோட்டா சாப்பிடும்போது சப்பாத்தியோட ஃபீல் வந்துடக்கூடாது. அதனால தான் நான் வந்து 80% கோதுமை மாவு, 20% மைதா மாவு சேர்த்துருக்கேன். ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தால் மைதா மாவை ஆட் பண்ண வேண்டாம். நல்லா இந்த அளவுக்கு நம்ம சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இப்போது இதுக்கு மேலே இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா இதை காய விடாமல் இந்த மாதிரி மாவுக்கு மேலே நம்ம கோட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு இதை 1/2 அன் அவர் நான் இப்படியே மூடி வைக்கிறேன். 1/2 அன் அவர் கழித்து நம்ம கோதுமை மாவு நல்லா ஊறி ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த கோதுமை மாவை எடுத்து நம்ம ஒர்க் ஸ்டேஜில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் மேடை மேலே நல்லா மேடையை சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நல்லா இப்போ இழுத்து இழுத்து பிசையணும். நல்லா இந்த மாதிரி 2 கையும் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இழுத்து இழுத்து பிசையணும். அப்போ தான் நம்மளுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். நம்ம உள்ளங்கையில் தான் ஸ்ட்ரென்த் கொடுக்கணும். எப்போவுமே நல்லா ப்ரெஷர் கொடுத்து இப்படி பிசையணும். கோதுமை மாவை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிடணும். நம்ம மைதா போட்டதுனால கொஞ்சம் எலாஸ்டிக்காக இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இன்னும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விடுறேன். இன்னும் நான் எடுத்து 1/2 கப் அதே 1/2 கப் எண்ணெயை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசையணும். மறுபடியும் இந்த மாவை ஊற வச்சிடலாம். மாவு ஊற வைக்கும்போது மாவு காயாமல் இருக்கிறதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டு இந்த மாதிரி ஈவனாக அப்ளை பண்ணிவிட்டு இது அப்படியே இன்னொரு 1/2 மணி நேரம் ஊற வைக்கலாம். 1/2 அன் அவர் கழித்து நம்ம இந்த மாவை திறந்து பார்த்தா ஃபர்ஸ்ட்டை விட இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ இந்த மாவை எடுத்து மறுபடியும் 1 ஒர்க் ஸ்டேஷனில் வச்சு இந்த மாதிரி இழுத்து இழுத்து 1 வாட்டி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி நீளமாக உருட்டியிருக்கேன். இப்போ 1 கத்தி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 நைஃப் எடுத்து, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக எடுத்து, ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பால்ஸாக எடுத்து உருட்டி வைக்கிறோம். கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒர்க் ஸ்பேஸில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணோன்னே இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிற இந்த மாதிரி இதை இப்படி கையிலேயே தட்டிக்கலாம். நம்மளால் ஹோட்டல் ஸ்டைலில் அவங்க வீசுகிற மாதிரிலாம் நமக்கு வீச வராது. அதனால் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு மெல்லிசாக முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா மெல்லிசாக இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கணும். நல்லா ஷேப்பாக திரட்டணுன்னா ஒன்றும் கிடையாது. நல்ல மெல்லிசாக இந்த மாதிரி ஒர்க் ஸ்டேஜ் எப்படி தெரியுது பாருங்கள், இந்த மாதிரி ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற அளவுக்கு ஃபுல்லாக நல்ல மெல்லிசாக திரட்டிக்கணும். இந்த மாதிரி திரட்டிட்டு மேலே லேஸாக 2-3 ட்ராப் ஆயில் விட்டு, ஆயில் தான் யூஸ் பண்ணணுன்னு இல்லை, நீங்கள் கீ வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா
கோதுமை மாவு ட்ரை மாவு இருந்ததுனா கூட இந்த மாதிரி மேலே அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு எண்ட்லேருந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த மாதிரி மடிச்சுட்டே வரணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஃபோல்டிங்ஸ் தெரியும். எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோன்னா, இந்த பாருங்கள் நல்லா ஃபோல்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு, நம்மளுக்கு பரோட்டா நல்லா லேயர் லேயராக வரணும்ல, அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு எண்ட்லேருந்து இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வரணும். நமக்கு இப்போவே லேயர்ஸ்லாம் எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி கடைசி இந்த எண்டை பின்னாடி பக்கமாக இப்படி டக் பண்ணிடணும். இப்போ நான் தட்டி வச்சுருக்கிறேன், ஒன்று எடுத்துக்கிறேன். எடுத்து நம்ம கையிலே கூட தட்டிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி லேஸாக. ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம், இப்போவே லேயர்ஸ்லாம் எவ்வளோ நல்லா தெரியுது. இந்த மாதிரி மீடியம் திக்னஸ்க்கு திரட்டி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாக இருந்துச்சு அப்படின்னா மொறு மொறுன்னு ஆகிடும், ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா உள்ளே வேகாது. அதனால் கொஞ்சம் மீடியம் திக்னஸ்க்கு நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல்ல நான் ஹீட் பண்ணியிருக்கேன். ஹீட்டான தோசைக்கல்ல இப்போ ஒரு 2 drops எண்ணெய் விடுறேன். எண்ணெய் விட்டுட்டு நம்ம திரட்டி வச்சுருக்கிற இந்த பரோட்டாவை மேலே போடுறேன். பரோட்டாவை இந்த மாதிரி நம்ம கல்லில் போடும்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சா சீக்கிரமாக நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளெல்லாம் வேகாது. ஒரு பக்கம் லேசாக குக் ஆகிடுச்சு, இப்போ திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா குக்காக ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி போட்டுட்டு சுற்றி ஒரு 2-3 drops ஆயில் விடுறேன். அழகாக தனித்தனியாக தெரியுது பாருங்கள். பரோட்டாஸ் நல்லா குக் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 3 parottas போட்டுட்டேன். இப்போ ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா, இது நல்லா லேயர் லேயராக நமக்கு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம போட்ட உடனே சூட்டோட இந்த மாதிரி 4 sides நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கணும், நல்லா அடித்து எடுத்துக்கணும். நல்லா இந்த மாதிரி அடித்தோன்னு இந்த மாதிரி பாருங்கள் நல்ல லேயர் லேயராக வரும் பரோட்டா. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். கோதுமை பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இது கூட குருமாஸ், பன்னீர் பட்டர் மசாலா, சன்னா அந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமான சைட் டிஷ்ஷோட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூஸ் அண்ட் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.